ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவல் ஸ்டோரியில் வந்து எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கான எபிசோட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா இந்த ஜான் பையன் வந்து மலையில் வந்து நினைஞ்சிக்கிட்டு இருக்கான். மலையில் நினைஞ்சிக்கிறத வந்து கொடையை தூக்கிட்டு போய் இந்த இடி வந்து என் மேலே விழுவோம், நான் செத்து போயிடுவேன், அப்புறம் என்னோடய காலகட்டத்தை நான் போயிடுவேன், அதனால் நான் சாக போகிறேன் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஹைக்கு ஒன்றுமே புரியலை. டேய், என்னடா பண்ணுற, எதுக்கு நான் மலையில் வந்து இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன், இடி வந்து உன் மேலே விழுந்துச்சுன்னா செத்து போயிடுவடா, உள்ளவாடா உள்ளவா அப்படின்னு ஹை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேய், நான் சாகதான்டா போகிறேன், நான் சாகதான் போகிறேன் அப்படின்னு ஜான் வந்து சொல்லிக்கிட்டுருக்கான். டேய், நீ என்ன லூஸாடா, ஏன்டா இப்படி பண்ணுற, உள்ளவா உள்ளவா அப்படின்னு ஹை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ஜான் வந்து அவன் எவ்வளோதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேக்கான். இதனால ஹை வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவனை இழுத்து பிடிச்சி ஒரு கிறுக்கு இப்படி போட்டிருந்தான். டே, என்ன விட்றா, நான் செத்து போனோம்டா, நான் செத்து போனோம் செத்து போனோம் அப்படின்னு ஜான் வந்து திருப்பி திருப்பி இதையே சொல்லிகிட்டே இருக்கான். டேய், நீ லூசாடா, உனக்கு என்ன பிரச்சனை, நல்லா தானே இருக்க, எதுக்கு செத்து போன முடிவு பண்ண அப்படின்னு ஹை வந்து கேட்டு இருக்கான். டேய், நான் சொல்றது கேளு, நான் இந்த வருஷத்தை சேர்ந்த ஆளே கிடையாது, நான் 2000ல இருந்து இங்கே வந்திருக்கேன், சொல்லா புரிஞ்சுக்கூடா, நான் சாகணும் சாகணும் அப்படின்னு ஜான் வந்து அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த கதையெல்லாம் கேட்குற யாராச்சும் நம்புவாங்களா? இந்த கதையை கேட்ட ஹையும் இதை நம்பவே இல்லை. டேய், இது ஏதாச்சும் படத்துலேருந்து சுட்டு வந்த கதையா, இல்லை வேற ஏதாச்சும் இந்த அனிமேஷன் ஸ்டோரி வந்து என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹை வந்து கேட்டுக்கிட்டுருக்கான். டேய், நான் உண்மையை தானே சொல்கிறேன், நான் டைம் ட்ராவல் ஆகி இந்த வருஷத்துக்கு வந்திருக்கேன்டா அப்படின்னு ஜான் வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் இவன் நம்பவே மாட்டேக்கான். டேய், இந்த ஸ்டோரியெல்லாம் எலான் மஸ்க் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சொல்லு, அவராச்சும் கேட்பாரு, என் கிட்டலாம் வந்து அளந்து விட்டு இருக்காத, உண்மை எதுவோ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு ஹை வந்து கேட்டிருக்கான். ஆமா, எலான் மஸ்கா, அது யாருடா அப்படின்னு ஜான் வந்து கேட்குறான். அடக்கருமே, அவரை தெரியாதா, அவர் தான்டா உலகத்துல முத பெரிய பணக்காரரு, அவரே தெரியாம இருக்க. டேய், உண்மையை சொல்லு, எதுக்கு நீ சாகணும்னு போன அப்படின்னு ஹை வந்து கேட்டுக்கிருக்கான். டேய், நான் உண்மையை தானே சொல்கிறேன், இங்கே பாரு, 1999 அந்த வருஷம் முடிவில் வந்து லாஸ்ட்டு அந்த வருஷம் பிறக்கும் போது பார்த்தா நான் டைம் ட்ராவல் ஆகி இங்கே வந்துட்டேன், என் பாட்டி பேர் அவனோட வீட்டு அட்ரெஸ்ஸு அப்படின்னு ஜான் வந்து அப்போ 2000ல வந்து எங்கே இருந்தாலும் அது எல்லாத்தையும் புள்ளி விவரமா இவங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் பார்த்தா இந்த ஹை பையன் வந்து இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அதுக்குள்ளேயே பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போன உடனே இந்த ஹைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப பதறி போய் சீக்கிரம் சீக்கிரம் மொபைல் டார்ச்சை ஆன் பண்ணு, இல்லாட்டி கேண்டில்ஸ் ஆச்சு கொண்டு வா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு பதற ஆரம்பிச்சிட்டான். இரு இரு, பதறாத பதறாத அப்படின்னு ஜாம் வந்து கேண்டில்ஸ்லாம் தேட போகிறான். ஆனால் கேண்டில்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை. அதனால என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த லைட் ஸ்டிக்லாம் இருக்குல்ல, அதை வச்சு இவனுக்கு வந்து விளாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தியா, கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விளாட்டு காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹைக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது. பார்த்தா ஹை வந்து சின்ன பையனாக இருக்கும் போதே இந்த ஜானை வந்து மீட் பண்ணியிருக்கான். அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா ஹை வந்து சின்ன பையனாக இருந்திருக்கானா, அந்த நேரம் வந்து இவன் ரோட்டில் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஜான் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா இந்த மாதிரி லைட் ஸ்டிக்கெல்லாம் வச்சு விளாட்டு காமிச்சிருக்கான். இப்போ இதெல்லாம் பார்த்தா ஹைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. ஒருவேளை இவன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, இருந்தாலும் என் மைண்டுக்குள்ளே வந்து இது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு ஹைக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் அவன் அப்போ வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருந்தான், இப்போ ஸ்பெக்ஸ் இல்லை, ஒருவேளை இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு கையை வச்சு ஸ்பெக்ஸ் மாதிரி வச்சு ஒருவேளை அவனாக தான் இருப்பானோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே தோணுது. இருந்தாலும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். டே, இது இந்த கொரோனா காலகட்டத்தில் உனக்கு ஏதாச்சும் வித்தியாசமான நோய் வந்து ஏதாச்சும் வந்துருச்சா என்ன, அதனால தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹை வந்து சொல்லியிருக்கான். ஏய், ஏன்டா என்னை நம்ப மாட்டிக்க, உண்மை இதுதான்டா, புரிஞ்சுக்கோடா புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜான் வந்து எவ்வளோதான் சொன்னாலும் இல்லை 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 இல்லை, இது ஏதோ வீடியோ கேம் கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹை வந்து திருப்பி திருப்பி அதையே சொல்லியிருக்கான். அடச்சே, போடா போன எவ்வளோதான் சொல்ல, புரிஞ்சுக்கவே மாட்டியாடா, இதுதான்டா உண்மை, நான் 2000ல இருந்து இங்கே வந்திருக்கேன்டா, பாரு நான் சொல்கிறதா நீ நம்ப மாட்டிக்கல, நான் என்னோடய காலகட்டத்துக்கு நான் போன பிறகு நீ ஏன் புரிஞ்சுக்கிடுவேன், நான் உங்களோட இல்லாட்டி நீ புரிஞ்சுக்கிடுவீல அப்படின்னு ஜான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது, போயிடுவியா, போயிருவியோ, நான் உனக்கு தான் வேலை கொடுத்துருக்கேன்ல, என் வேலையை முடிச்சுட்டு எங்கே வேணால் போய்க்கோ அப்படின்னு ஹை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா, இங்கே ஒரு மனசை கதறிக்கிட்டு இருக்கான், உனக்கு உன் வேலை தான் முக்கியமோ, சரி இங்கே பாரு, நான் உன் வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பாக என்னோடய காலகட்டத்துக்கு வந்து திரும்பி போயிடுவேன், அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவடா அப்படின்னு ஜான் வந்து சபதெல்லாம் போட்டுக்கிட்டு. அடுத்து பார்த்தா லின்ன கட்டுறாங்க. அவன் என்னன்னா லியான் கூட நடந்ததெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து இந்த தோனி பையன் வந்துடுறான். அவன் வந்து
என்னப்பா தனியா நினைச்சிட்டு இருக்க, ஏதாச்சும் விசேஷமா இல்ல உனக்கு ஏதாச்சும் ஆள் கிடைச்சிச்சா அப்படின்னு வாய கொடுத்து போட்டு வாங்க பாக்குறான். இவன் நின்னு உஷாராதான் பாருக்கான். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, சும்மா நான் சிரிச்சுக்கிருந்தேன் அப்படின்னு எதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த தோனி பாய் ஒரு மாதிரி இல்ல. ஆமாப்பா, நேத்து காலையில நீ யாரு கூடயோ வந்து இறங்குன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டு பாக்குறான். என்னது நானா? நான் எப்பயுமே நடந்தாங்க வருவேன், நானும் யாரு கூட வரலங்க அப்படின்னு லீன் வந்து சொல்லியிருக்கான். இல்லப்பா, நீ வந்து நேத்து வந்து அந்த லியா கூட வந்தியாமே, அது ஆபீஸ்ல உள்ள எல்லாருமே பார்த்தாங்க. ஏன், நானும் தானே பார்த்தேன். உண்மையே சொல்லுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு 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 அப்படின்னு போட்டு வாங்க பாக்குறான். ஆனா லீன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கான்ப்பா. ஐயோ அது நானா இருக்க மாட்டேங்க, வேற யாராச்சும் இருப்பாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு லீன் வந்து சொல்லி சமாளிச்சுட்டு எப்படியோ போயிடுறான். டேய், என்கிட்டயே போய் சொல்றியா? என்ன ஆனாலும் சரி லியாங் வந்து எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு தோனி வந்து ஏதோ கிரிமினலா பிளான போடுறான். அடுத்தங்கிட்டு பார்த்தா இந்த ஹைப் பையனை தான் காட்டுறாங்க. இவனுக்கு ஜான் சொன்னது வந்து கொஞ்சம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவன் வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, இந்த பிளாக் ஹோலு, டைம் டிராவல் ஸ்டோரி, பேரலல் வேர்ல்டு இதை பத்தினா நெட்ல வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் இவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள நம்புற மாதிரி இல்ல, இதெல்லாம் ரியல் லைஃப்ல பாசிபிளா அப்படின்னு இவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்போ வரைக்கும் இவன் கூட நடந்ததுலாம் யோசித்து பார்க்கும் போது ஒருவேளை இவன் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் வந்து இவனுக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஆனாலும் இவனால இதெல்லாம் நம்ப முடியல. அடுத்து பார்த்தா லீன் வேலை பார்க்குற ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அங்க வேலை பார்க்குறவங்க இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் இந்த தோனி பையன் வந்து கூப்பிட்டு என்ன சொல்லி வச்சிருக்கான்னு பார்த்தா, உங்களால எவ்வளவு வேலை கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு தோனி வந்து சொல்லியிருக்கான். அங்க வேலை பார்க்குறவங்க சொல்றாங்க, ஆனா எதுக்கு சார், அவன் புது பையன், இவ்வளவு வேலை கொடுத்தா தாங்க மாட்டான், அவன் ட்ரைனிங் தான் வந்திருக்கான், இவ்வளவு வேலை கொடுத்தவனா தாங்க மாட்டான் அப்படின்னு அங்க வேலை பார்க்குறவங்க சொல்றாங்க. இதனால அந்த தோனி வந்து என்ன சொல்றான்னு பார்த்தா, ஐயோ இதெல்லாம் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் தாங்க, நீங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு தோனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால இப்ப இவங்களும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, இந்த லின்ன கூப்பிட்டு ஏப்பா இந்த வேலையை பண்ணிடு, அந்த வேலையை பண்ணிடு, 8th floor போ, அங்க போ, இங்க போ அப்படின்னு ஏகப்பட்ட வேலையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்படிலாம் வேலை கொடுக்கறத பார்த்துட்டு லியாங் வந்து பேச வாராரு. அதுக்குள்ளேயும் பார்த்தா லின்னே வேகமா, எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் தோணுது, ஆனா எனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, என் வேலையை முடிச்சுட்டா பாக்குறேன், இல்லாட்டி என்னால கண்டிப்பா பண்ணவே முடியாது அப்படின்னு வந்து ரொம்ப தைரியமா வாயத்தை வந்து பேசிட்டான். இதெல்லாம் பாக்குற லியாங்க் வந்து சந்தோஷம் தாங்க முடியல. சூப்பர்டா மாஸ்க் காட்டுற அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்துக்கிட்டு பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பார்த்தா சாப்பிட்டு இருக்காங்க. டேய் நல்லா சமைக்கிறேடா, பெருசாம டெய்லியும் நீயே சமைச்சிறேன் அப்படின்னு ஹை வந்து சொல்லியிருக்கான். ஆ ஓகேதான், ஆனா அப்பப்ப நீயும் சமைக்கணும்டா, வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்டா அப்படின்னு ஜான் வந்து சொல்லியிருக்கான். என்னது, நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா, நான் யாரு, எப்படிப்பட்ட ஆளு, நான் எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் என்னால ஒண்ணு முடியாது அப்படின்னு ஹை வந்து சொல்லிடுறான். என்னது முடியாதா, நீ பண்ணிதான்டா ஆகணும் அப்படின்னு ஜான் வந்து உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நாம வந்து இங்க தங்குற வரைக்கும் சில ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஹை வந்து சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்ன ரூல்ஸ்டா அப்படின்னு பார்த்தா, இவன் இங்க தங்குற வரைக்கும் பார்த்தா வீட்டு வேலை எல்லாத்தையும் இந்த ஜான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏ இரு, நம்ம ரெண்டு பேரும் இங்க தங்குறோம்னா ஈக்குவலா தானே ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும், அது என்ன, நான் மட்டும் எல்லா வேலையும் செய்யறேன், நீ எந்த வேலையும் செய்யாம மகாராசமா இருப்பியோ, நீ எல்லா வேலையும் செய்யணும்டா அப்படின்னு ஜான் வந்து சொல்லியிருக்கான். ஆ கரெக்ட் தான், நீங்க தங்கியிருக்கீல இந்த ரூம்க்கு, நீ ஏதாச்சும் வாடகை கொடுக்குறியா, இல்ல இல்ல இது என்னோட இடம் தானே, வாடகை கொடுக்குறியா அப்படின்னு ஹை வந்து கேக்குறான். ஐயோ கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி பேசிட்டானே, பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பேசுறான் பாரு, சரி சரி நான் வீட்டு வேலையை பாக்குறேன் அப்படின்னு ஜான் வேற ஒத்துக்கிட்டான். எப்படியோ ஹை வந்து இவனை பேசியே லாக் பண்ணி விட்டான். இருந்தாலும் உனக்கு இருக்குடா, நான் என்னோட வருஷத்துக்கு வந்து திரும்பி போயிருவேன், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா அப்படின்னு ஜான் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து என்ன பண்ண, இவன் தானே வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கணும், அதனால சூப்பர் மார்க்கெட் போய் எல்லா திங்ஸையும் வாங்க போறான். அங்க பார்த்தா இவன் என்ன பண்றான்னு பார்த்தா, சாம்பிளுக்கு வச்சிருக்க ஐட்டம் தான் தின்னுதுன்னு பிரேக்ஃபாஸ்ட்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டான். நல்லா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இவன் வந்து பில்ல பே பண்ண போறான். நடுவில் பார்த்தா நின்ன பாக்குறான். டேய் நீயா, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜான் வந்து கேட்க, டேய் நான் இந்த கம்பெனில தானே ஒர்க் பண்றேன் அப்படின்னு லின் வந்து சொல்லிட்டு இருக்கான். என்ன ஷாப்பிங்கா, இந்த பில் போட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா, என்னோட எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி உனக்கு வந்து நான் டிஸ்கவுண்ட்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு லின் வந்து சொல்லியிருக்கான். இதெல்லாம் கேட்குற ஜானுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. எப்பா நல்ல லாபம் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா போய் எல்லா விஷயத்தையும் ஹைக்கிட்ட வந்து சொல்லியிருக்கான். என்னது, நீ அந்த சூப்பர் மார்க்கெட்டா போன, அங்கே ஏன்டா போன அப்படின்னு ஹை வந்து கத்துறான். ஏய்
எங்க போனா என்னப்பா உனக்கு, டீல் வந்து அருமையா இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம சாம்பிள் கொச்சு கைட்டுலாம் சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு அந்த சூப்பர் மார்க்கெட் பத்தியும் லீனா பத்தியும் ஏகப்பட்ட விஷயத்த ஜான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்போ உங்களோட என்னால பேச முடியாதுடா, எனக்கு வயிறு பசிக்குது, டின்னருக்கு என்ன பண்ண போற அப்படின்னு ஹை வந்து கேக்குறான். டின்னருக்கு தானே எதுவும் பண்ண போறது இல்ல, வா ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட் போனா அங்க சாம்பிளுக்கு வந்து ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு டின்னரை முடிச்சிடலாம், வா அங்க போலாம் அங்க போலாம் அப்படின்னு ஜான் வந்து கூப்பிட்டு இருக்கான். டேய் என்னது சாம்பிளுக்கு வச்சுட்டு ஐட்டம்லாம் சாப்பிட்றதா, இதெல்லாம் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும், என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு ஹை வந்து சொல்லியிருக்கான். எப்பாரு நம்ம டின்னருக்கு அங்கதான் போறோம் வா அப்படின்னு ஜான் வந்து விடாப்படியா கூட்டுட்டே இருக்கான். என்னால முடியாதுடா, ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும்டா, விட்டுருடா அப்படின்னு ஹை வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் ஜான் கேட்கற மாதிரி இல்ல. பார்த்தா இப்ப ஹைக்கும் வயிற்றுக்குள்ள இருந்து எலிக்குட்டி ஓடுற சத்தம் எல்லாம் கேக்குது, பாத்தியா சத்தம் கேக்குதுல வா அப்படின்னு எப்படியோ இழுத்துட்டு போயிடுறான். அடுத்தங்கிட்ட பார்த்தா லின்னோட ஆஃபீஸ் தான் காட்டுறேங்க. லின் என்ன பண்ணுறான்னு பார்த்தா லியாங்கோட டேபிளில் வந்து ஒரு டாக்குமெண்ட் வைக்க போகிறான். லியாங் என்ன பண்ணுறான்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்குற அழகை பார்த்து லின் வந்து அப்படியே ரசிக்கிறான். இவனுக்கும் லியாங் மேலே வந்து ஒரு ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு போலயே, அப்படியே அவரோட அழகை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே ஒரு ஓரமாக தலைமுடி வந்து கோதி கொடுக்க போறான். லியாங் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தா தூக்க காலத்துல வந்து அப்படியே கையை தடுக்கி விட்டுருக்காரு. கையை தடுக்கினதுல லின் வந்து ஸ்லிப் ஆகி அப்படியே லியாங் மேல விழுந்து இது பாருங்க ஒரு கிஸ்ஸினா போயிருச்சு. இது அப்படியே கண்ணியாகிட்டே இருக்கும் போதே பார்த்தா லின் வந்து வேகமா இருந்துச்சு. ஐயோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டான். சார் என்ன மன்னிச்சுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா ஓடி போயிட்டான். ஆனா லியாங்க்கு வந்து எந்த பதட்டமும் இல்லப்பா, அவர் இதுக்கு தானே ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தாரு. அவர் உள்ளுக்குள்ள வந்து அப்படி சந்தோஷமா சிரிக்கிறாரு. எப்படியோ லியாங்கோட பல நாள் கனவு வந்து ஜெயிச்சிருச்சு. அடுத்துக்கிட்டு பார்த்தா நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸா காட்டுறாங்க. டேய் அவளை அடுத்து எப்படி அப்ரோச் பண்ண போற அப்படின்னு ஹை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து தானே நாங்க பாரு என்னோட பிளான் எல்லாத்தையும் சொல்றேன், இந்த மாதிரி பொண்ணுலாம் பணத்துக்கெல்லாம் மசிய மாட்டாடா, சில ரொமான்டிக்கான வார்த்தைனா அள்ளி தெளிச்சு விட்டோம்னா கண்டிப்பா வாங்கிடுவான். பாரு நான் அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து கூட்டு போறேன், கண்டிப்பா பாரு அவ வாங்கிடுவா அப்படின்னு ஜான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது அவளாச்சும் வாங்கிக்கிறதாச்சும், டேய் இப்பாரு அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ, அவ இதுக்கெல்லாம் மசிகிற ஆளே கிடையாது, பேசாம நான் சொன்ன மாதிரி பணக்கார மாதிரி நடி, கண்டிப்பா உன் வலையில விழுந்துருவா, அதுக்கப்புறம் பாரு நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு ஹை வந்து சொல்லிக்கிறதுதான். டேய் இரு நீ அவளோட பாய் ஃப்ரெண்ட் தானே, இருந்தாலும் என்னை எதுக்காக அவகிட்ட போய் இப்படிலாம் நடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜான் வந்து கேக்குறான். டேய் உனக்கு இன்னும் புரியல, நீ அவளுக்கு பின்னாடி சுத்தி சுத்தி அவளுக்கு தொல்லை கொடு, நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தா பெரிய ஹீரோ மாதிரி வந்து அவளை வந்து ஓங்கிட்ட இருந்து சேவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவள் வந்து என் கூட வந்து பேச ஆரம்பிச்சிருவான், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருவோம், எப்படி என்னோட ஐடியா அப்படின்னு ஹை வந்து சொல்கிறான். ஓ நீங்கள் ஹீரோ ஆகணும், நாங்கள் வில்லன் ஆகணும், இதை நாங்கள் பலனமாகும் அப்படின்னு ஜான் வந்து கோச்சிக்கிறான். என்னாலாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ஜான் வந்து சொல்லியிருக்கான். டேய் பண்ணுடா, எப்பாரு வாழ்க்கைன்னு இருந்தா ஒருத்தர் ஹீரோவா இருக்கணும் ஒருத்தர் வில்லனா இருக்கணும், அந்த ஹீரோ நானு வில்லன் நீயே என்ன ஓகேவா அப்படின்னு ஹை வந்து சொல்ல. பண்ணிடலாம் பண்ணிடலாம், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் பணம் தேவையே அப்படின்னு ஜான் வந்து பணத்தை கேக்குறான். டேய் உனக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் பணம் தானா, சரி தாரேன் பணத்தை கொடுத்துட்றேன் வேலையை பார்த்துடா அப்படின்னு ஹை வந்து சொல்லிட்டு இருக்கான். டேய் இரு நானும் வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், பணம் பணம் எப்போதாலும் பணமே கெட்டு இருக்கே, பணத்துக்காக நீ என்னன்னாலும் செய்வியா என்ன அப்படின்னு ஹை வந்து கேட்க. டேய் எப்பாரு பணம் முக்கியம்தான், அதுக்காக எல்லாத்தையும் செய்வேன்னு முக்கியமே இல்லை, எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யுது, அதை தாண்டி நான் எதையுமே செய்யவே மாட்டேன், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் செய்யவே மாட்டேன், இப்போ இருந்தாலும் இதெல்லாம் செய்கிறேன்னா யாருக்காக நினைக்கிற, உனக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன்டா, உனக்காக மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்னு ஜான் வந்து சொல்கிறான். என்னது எனக்காகவா, உண்மையாவா, ஏன் எனக்காக இவ்வளவு மெனக்கிட்டு செய்யணும்னு உனக்கு தோணுது அப்படின்னு ஹை வந்து கேட்க. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளை வந்து நான் பார்த்ததே இல்லைடா, கண்டிப்பா நான் என்னோட காலகட்டத்துக்கு வந்து திரும்பி போயிருவேன், அடுத்து நீ வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுல, அப்புறம் எனக்கும் கில்ட்டியா ஃபீல் ஆகக்கூடாதுல, அதான் நான் இப்போ வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா நீ எப்போ பார்த்தாலும் 2022 பிரித்து பிரித்து பேசியிருக்கேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு ஹை வந்து சொல்லியிருக்கான். டேய் இருக்குடா நம்புடா அப்படின்னு ஜான் வந்து சொல்ல. எப்பா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறது முன்னாடி உன்னை பேசாமல் ஏதாச்சும் டாக்டர்கிட்ட தான் கூப்பிட்டு போகணும் போலையே, ஏன்டா இப்படி வளர்ற அப்படின்னு ஹை வந்து சொல்லியிருக்கான். டேய் நான் சொல்கிறது உண்மைதான்டா, நம்பு நம்மளாடி போ, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜான் போய் போயிடுறான். நீ சொல்கிறது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு ஹை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
அடுத்த நாள் காலையிலே பார்த்தா அந்த ஜான் பையனை வந்து மீட் பண்ண சொல்ல இந்த ஷீப் ஒன்று வந்து கூப்பிட்டுருக்கா. இவனும் ஹாப்பியாக போகிறான். என்னம்மா எது கூப்பிட்டுருக்க, இத்தனை நாள் சுற்றி இப்போ தான் கூப்பிட்டுருக்க, நான் உனக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு ஜான் வந்து ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணுறான். ஐயோ ஒன்றும் பண்ண வேணாப்பா, பாக்ஸிங் மட்டும் பண்ண வரியா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து கூப்பிட, என்னம்மா நீ உனக்காக உயிரே தருவேன், பாக்ஸிங் தானே வா பண்ணலாம் அப்படின்னு ஜான் வந்து ரிங்குள்ளே போயிட்டான். இந்த பொண்ணு கூட தான் பாக்ஸிங்னு நினச்சி இவன் தைரியமாக ரிங்குள்ளே இறங்கிட்டான். கடைசியில் பார்த்தா நாலஞ்சு குண்டாஸ் வந்து இறங்குறாங்க. டேய் என்ன பார்க்குற, என் பின்னாடி லவ் லவ்னு சுற்றிக்கிறீங்கள, உனக்கு இதெல்லாம் தேவை தாண்டா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக மொத்தத்தில் ஜானுக்கு வந்து இன்னைக்கு கைமா தான் போலையே. இங்கிட்டு பார்த்தா இந்த ஹைப்பை வந்து இவன் உடம்பு ஏற்றிக்கிட்டு இருக்கான். எப்பாரு நான் ஒன்றும் உன் வளையல விழுல, நீ தான் என்னோட வளையல விழுந்த, நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து ஏமாறல, நீ தான் என்கிட்ட வந்து ஏமாந்த போக போகிற அப்படின்னு ஹை வந்து ஏதோ விடத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்னத்தை பண்ண போறான்னு தெரியலையே. அடுத்துக்கிட்ட பார்த்தா இந்த லின் பையனை கட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா இவன் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து லின் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே இந்த லின் பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா சாப்பிட்டு இருந்தவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா சாப்பிடாம வேகமாக போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஐயோ அன்னைக்கு நான் ஏன் அப்படி பண்ணேன், இதனால் அவர் வந்து ஏதாச்சும் கோபமாக இருப்பாரோ, அடுத்து ஏன் இவர் வந்து என்கிட்ட எதுவும் பேசலை, ஐயோ நான் ஏன் தான் அப்படி பண்ணேன் ஏன் தான் அப்படி பண்ணேன்னு இவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா சோகத்தில் வந்து அப்படியே முட்டிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா இந்த ஜான் பையன் வந்து அப்படி அடி வாங்குறான், மூஞ்சி முறையெல்லாம் பேந்து போயிடுச்சு. டெய்ஸில் பார்த்தா ஃபினிஷிங் டச்சில் வந்து ஹை வந்து வேகமாக வந்துட்டான். அவன் வந்தே வந்து எல்லாத்தையும் வந்தாடி ஜானை காப்பாற்றிட்டான். ஏ ஹை நீங்கள் என்ன பண்ணுற, அப்போ இதெல்லாம் ஓ வேலையா அப்படின்னு அந்த ஷீப் ஒன்று வந்து கத்திக்கிட்டு இருக்கா. எப்பாரு இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஹையும் ஒத்துக்கிட்டான். இதெல்லாம் பண்ண உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு இந்த பொண்ணை வந்து கேட்க, ஆமாம் இதெல்லாம் உன்னை ஏமாத்தான் பண்ணேன், அதுக்கு என்னப்பா அதுக்காக ஒரு பையனை போட்டு நீ இப்படி அடிப்ப, உன் கூட பேசுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹை பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஜானை கூப்பிட்டு போயிடுறான். அடுத்துக்கிட்டு பார்த்தா லின்னோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. வாப்பா இன்னைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருக்க மாட்டேன்னு நினைக்கேன், வா வந்து சாப்பிட்டு அப்படின்னு லீயா வந்து சொல்கிறாரு. இல்லைங்க நான் சாப்பிட்டேங்க அப்படின்னு லீன் வந்து சொல்ல, அப்படியா காலையில் நீ என்னை பார்த்தோனே ஒளிஞ்சுக்கிட்டியே சாப்பிட கூட போயிட்டியே அப்படின்னு லியாங் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. ஏன்னா லியாங் வந்து லின் பண்ண எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு, அதான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேப்பா போ போய் சாப்பிடு அப்படின்னு சாப்பிட சொல்கிறாரு. நீங்களும் வாங்களே அப்படின்னு லின் வந்து கூப்பிட, இவரும் போகிறாரு. இந்த லின் பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஊட்டி விட போகிறான். அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, ஐயோ சரிங்க நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு லின் வந்து எடுக்க போகிறான். அட இரு இரு இருப்பா அப்படின்னு லியாங் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாரு. லியாங்கை பார்த்தா முதுகை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. என்னங்க முதுகு வழியா, இருங்க நான் வந்து மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு லின் போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தா மசாஜ் பண்ணி விடுறான். மசாஜ் பண்ணுறப்பவே பார்த்தா இருங்க சாங் கேட்டுகிட்டே பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சாங் வந்து தட்டி விடுறான். ஓ இந்த சாங்கா, இது கேட்க ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு லியாங் வந்து சொல்ல, எனது இந்த சாங் உங்களுக்கு தெரியுமா, இந்த சாங்கை கம்போஸ் பண்ணதே நான் தாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கேட்டிருக்கீங்களா என்ன அப்படின்னு லின் வந்து கேட்க, ஐயோ அப்படி இல்லைப்பா கேட்க நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு லியாங் வந்து பேச்சை மாற்றிட்டாரு. அப்படியே பார்த்தா இவங்களுக்கும் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்தா லைட்டாக சின்ன சின்ன ரொமான்டிக் சீன்லாம் வந்து வந்து போய்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தா அந்த ஜாயின் பண்ணி தான் காட்டுறாங்க. இவே பார்த்தா மூஞ்சு முகரன்னு அங்கங்கே நடி வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த ஹை பையன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா மெடிசின்லாம் போட்டு விட போகிறான். ஆனால் இவனுக்கு வந்து மெடிசின்லாம் எப்படி போட்டு விடணும்னு கூட சரியாகவே தெரிய மாட்டேங்குது. பிறகு ஜான் தான் ஹை கையை பிடிச்சி டேய் எனக்கு இப்படி பண்ணுறா இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு அவனுக்கு அவனே மெடிசன் தான் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தா ஹை வந்து ஜான் பக்கத்தில் போகிறான். ஜானுக்கு இதெல்லாம் பார்க்க ஹார்ட் பீட்டே வெளியே வந்துடும் போல இருக்கு, அந்தளவுக்கு ஹார்ட் பீட்லாம் துடிக்குது ஹைக்கு, அதுக்கு மேலே இருக்குது. இவங்க ரெண்டுக்குள்ளேயும் பார்த்தா இப்போதான் சின்னதாக ஒரு கனெக்ஷன் வந்து வர்ற மாதிரியே இருக்குது. ஜான் அதுக்குள்ளே வேகமாக சுதாரிச்சு எனக்கு சரியாயிடுச்சு போதும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹைக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தாட் இருந்துகிட்டே தான் இருக்குது, சார் நம்ம இவனை வந்து அவசரப்பட்டு அனுப்பிட்டோமோ நம்ம சுயநலத்துக்காக அப்படின்னு உள்ளக்குள்ள வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பற்றி நம்ம வந்து ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுமே, இவன் சொன்னது ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான்னு பார்த்தா 2000 வந்து அதாவது 1999-2000 இந்த காலகட்டத்தில் இருக்க டேட்டா பேஸ் எல்லாத்தையும் இவன் வந்து எடுத்து பார்த்துட்டே இருக்கான். அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் சரி அப்படின்னு இவன் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா ஷாமுன்னு ஒரு ஆளுக்கு வந்து கால் பண்ணி நான் சொல்கிற ஆளை பற்றி எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணுங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அடுத்த சீன்ல பார்த்தா லியாங்கையும் இந்த ஷீ பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்களோட பார்த்தா பிஸ்னஸ் விஷயமா பேச வந்திருக்காங்க. இந்த ஷீ பொண்ணுக்கு வந்து லியாங் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல இருக்கு. ரொம்ப ஃப்ளட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. என்னங்க நீங்க, நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண போறோம், நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்டாவே இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அட இதுல என்னங்க இருக்கு, நல்ல ஃப்ரெண்டாவே இருக்கலாம் அப்படின்னு லியாங் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் தான் சொன்னாரு. இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தா, ஐயோ ஃப்ரெண்டுனா சாதாரண ஃப்ரெண்டு இல்லைங்க, கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அந்த மாதிரி அப்படின்னு இந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் பார்த்தா ஜானும் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என் மூஞ்சி முகரெல்லாம் பேத்து விட்டுட்டு இங்கே என்ன ஹாயா உட்காந்து காஃபியா குடிக்கிற, உனக்கு இருக்கு பாரு இன்னைக்கு அப்படின்னு அந்த ஜானு வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, என்னம்மா நீ என்ன லவ் பண்ணிட்டு இப்போ இன்னொரு ஆளுகிட்ட வந்து ஃப்ளட் பண்ணுறியா என்ன, பாருங்க சார் பாருங்க என்னை போட்டு எப்படி ஆளை விட்டு அடிச்சிருக்கான்னு. இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சார், இருந்தாலும் சின்ன பிரச்சனை, அதுக்காக எப்படி ஆளை வச்சு அடிச்சிருக்கான்னு பாருங்க சார் அப்படின்னு ஜானு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுக்கிருக்கான். டேய் யார் யாரோட கேர்ள் ஃப்ரெண்டு வெளியே போடா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்னம்மா நீ சின்ன பிரச்சனைக்காக இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு ஜான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அள்ளி தெளிக்கிறான். இந்த பொண்ணு வந்து கொந்தளிச்சுட்டே இருக்கா, சார் இவ்வளோ மட்டும் நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு ஜான் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, லியாங்கோட காதுக்குள்ளே போய் ஏதோ சொல்கிறான், ஆனால் என்ன சொன்னா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரில. இதெல்லாம் கேட்டு லியாங் வந்து சிரிக்கிறாரு. டேய் வெளியே போயிடுறா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து எப்படியோ கத்தி நான் வந்து வெளியே பற்றி விட்டேன். ஐயோ நீங்கள் அவன் ஏதாவது சொல்லியிருந்தான் நம்பவே நம்பாதீங்க, அவன் சரியான முட்டாளுங்க சரியான போய் பொண்ணு, எதையும் நம்பாதீங்க எதையும் நம்பாதீங்க அப்படின்னு இந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அட இதில் என்னங்க இருக்குது, நான் இந்த மாதிரி பசங்களாம் சொல்கிறத நம்ப மாட்டேன், நாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு லியாங் வந்து எப்படியோ பேசி சமாளிச்சிட்டாரு. அடுத்த சீனில் பார்த்தா லியாங் வேலை செய்கிற சூப்பர் மார்க்கெட்டோட சேர்மன் வராரு. அவர் வந்து எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு லியாங் கூட வந்து தனியாக பேசுகிறாரு. உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குப்பா, என் பையன் வந்து இந்த நாட்டுக்கு வந்துட்டான், இருந்தாலும் பாரு அவன் எங்கே இருக்கானே தெரில, ஊதாரித்தனமாக இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கான், உன்னை பார்க்கும்போது தான் ரொம்ப பொறாமையாக இருக்குப்பா, நீ பாரு அந்த ஆசிரமத்துலேருந்து வெளியே வந்த பிறகு இங்கே பொறுப்பை வந்து வேலையை பார்க்குற, உனக்கு இருக்க கொஞ்சம் பொறுப்பு கூட என் பையனுக்கு இல்லையே அப்படின்னு இந்த சேர்மன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. அட அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க, கண்டிப்பாக எங்கே தான் சரி வீட்டுக்கு கூடிய சீக்கிரமே திரும்பி வந்துடுவான் அப்படின்னு லியாங்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரோட பையன் யாருன்னு தெரியலையப்பா. அடுத்த சீனில் பார்த்தா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. இந்த ஹை வந்து இந்த ஜானை பற்றி தெரிஞ்சுக்கிற ரொம்ப மும்முரமாக வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஜான் வந்து என்ன நினச்சிக்கிறான்னா, இவன் என்ன எப்போ பார்த்தாலும் இந்த டப்பாவை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ கேம் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கான், இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது, டேய் இன்ச்சு வாடா வந்து எல்லா வீட்டு வேலையும் செய் அப்படின்னு ஜான் வந்து சொல்லியிருக்கான். எனது நான் வீட்டு வேலையை செய்யணுமா, அதெல்லாம் உன்னோட பொறுப்பு தானே, நீ தான் பண்ணணும் அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பா இருது நான் என்னோட காலகட்டத்துக்கு வந்து திரும்பி போயிட்டேன்னா இந்த வேலையெல்லாம் நீ தான் செஞ்சுக்கணும், வா வந்து கற்றுக்கோ அப்படின்னு இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னால் முடியாது அப்படின்னு ஹை வந்து எவ்வளோதான் சொன்னாலும், இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஜான் வந்து எப்படியோ அவனை இழுத்துட்டு போயிடுறான். இப்படியே பார்த்தா இவனுக்கு ரெண்டும் வேலை செய்யறேன்னு நல்லா சிரிச்சு பேசி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ஜான் சொன்ன மாதிரியே டின்னருக்கு வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, சாம்பிள் ஃபுட்லாம் சாப்பிட வெளியே கூப்பிட்டு போயிட்டான், இதெல்லாம் ஹைக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை, டேய் சாம்பிள் ஃபுட் சாப்பிட விட பணத்தை கொடுத்து அதை சாப்பிட்றா அப்படின்னு ஹை வந்து சொல்ல, டேய் இங்க என்ன விலை கொடுத்து வாங்குற அளவுக்கா சாப்பாடுலாம் வச்சிருக்காங்க பாரு, ஒவ்வொன்றும் 1000 2000 இருக்கு, இதெல்லாம் என்னால வாங்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, நல்லா சாம்பிள் ஃபுட்டை சாப்பிட்டே காலத்தை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஜான் வந்து சொல்கிறான். டேய் நான் வேணா உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு ஹை வந்து சொல்கிறான். என்னமோ நீ பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி ரொம்ப சீனை போடுறியே, நீயே என் கூட வந்து ஒரு குடோனில் தான் தங்கிட்டு இருக்க, நீ என்னமோ பெரிய பணக்கார விட்டு பையன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, நான் மட்டும் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரோட ஒரே பையனாக இருந்தேன்னு வையேன், இங்கே உள்ள எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஜான் வந்து சொல்ல, நான் மட்டும் அப்படி இருந்தேன்னு வையேன் கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஹை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ பேசுறது நடக்கிறது எல்லாமே பார்க்க என்னமோ பெரிய பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீயே என்ன மாதிரி ஒன்றும் இல்லாத தானே, பிற எதுக்கு அந்த மாதிரி ரிச்சான பீப்புள் மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜான் வந்து சொல்லியிருக்கான். டேய் என்னால் உங்களாலாம் பேச முடியாது, எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள் ஃபுட்லாம் தேவையில்லை, நான் போகிறேன்டா அப்படின்னு ஹை வந்து போயிடுறான். ஆட போடாடே நான் ஃப்ரீ சாம்பிள்லாம் சாப்பிட்டேன் அப்படியே டின்னரை முடிச்சுக்கிட போகிறேன் அப்படின்னு ஜான் வந்து அடுத்து சாப்பிட போய்கிட்டு இருக்கான். அப்பனை பார்த்து திடீர்னு ஒரு பொண்ணு வந்து, ஹே ஜான் எப்படி இருக்க அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்னது ஜானா ஏமா உனக்கு என்ன தெரியுமா என்ன அப்படின்னு இவன் வந்து கேட்க, என்ன கேள்விடாது அண்ணா அந்த பொண்ணு வந்து கேட்குறா. ஐயோ இவ ஒருவேளை இந்த ஜானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாளோ, யார் இந்த பொண்ணு எதுவும் தெரியலையே அப்படின்னு ஜான் வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கான்.
இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்க வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல காமிங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.